வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது சில்ட்ரன்ஸுக்கு வரக்கூடிய எக்ஸிமாக்கான ஒரு பூம்பரம்பி தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு தீண்டாப்பாலை தைலம். எஸ், இந்த ஆடு தீண்டாப்பாலை வந்து எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வயல்வெளிகளில், ரோட்டோரங்களில், ஆறுகள் நிறைந்த பகுதிகளில், பசுமையான இடங்களில் ஒரு கலைச்செடி மாதிரி வளர்ந்துருக்கும். கிராமங்களில் இது எளிமையாக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஆடு தீண்டாப்பாலை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஒரு 50 கிராம் அளவு கலெக்ட் பண்ணிட்டுவாங்க. அதற்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. இந்த 50 கிராம் இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறை வந்து 100 ml விளக்கெண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இளம் சூட்டில் வந்து காய்ச்சி, அடியில் அந்த காய்ச்சும் போது அந்த விளக்கெண்ணையோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரகரப்பாக அடியில் ஒரு செக்மெண்ட் படியும். அந்த கரகரப்பான பதத்தில் நீங்கள் வடிகட்டி இந்த ஆயிலை வந்து எக்ஸிமாலாம் பயன்படுத்தலாம். எக்ஸிமா பொறுத்தளவு குழந்தைகளுக்கு ரொம்ப தொந்தரவு தரக்கூடியதுங்க. ஏன்னா எக்ஸிமால் அந்த இச்சிங் வந்து பின்னாடி அவங்க சொரிய ஆரம்பிப்பாங்க. சொரிய ஆரம்பித்த பின்னாடி அந்த ஸ்கின்னே ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு கிராக் ஏற்பட்டு ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனோட வெடிப்போடு இருக்கும். சில நேரங்களில் அதில் ரத்தம் கூட வர நிறைய சான்சஸ் இருக்குது. அது குழந்தைகளுக்கு ரொம்ப அனீசியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எளிமையான ஆடு தீண்டாப்பாலை தைலம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆடு தீண்டாப்பாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, தென் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, தென் வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கனால எளிமையாக அதை சரி பண்ணி அந்த ஸ்கின் லீசனை குறைச்சி நார்மல் ஸ்கின்னை கொண்டு வரும். தென் விளக்கெண்ணெய்லாம் சேரனால நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும். ஸோ இது எளிமையாக நீங்கள் வீட்டில் செஞ்சே பயன்படுத்தலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆடு தீண்டாப்பாலை தெரியலை, இந்த தைலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்கள்.